பார்க்கும்போது சுவிசும் அப்படி. உதாரணமாக சொல்ல போனால், எகிப்திலே இருந்து 3400 வருடம் பழமை வாய்ந்த ஒரு அழகான சிலையை எகிப்திலே இருந்து எடுத்து சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு போகப்பட்டது. அதுகளை தாருங்கள் தாருங்கள் என்று இந்த நாடுகளை கேட்டு சில நாடுகள் கொடுக்க இருக்கிறது. இப்போ சுவிட்சர்லாந்தும் அதை திருப்பி தருவதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறது. ஆகவேதான் பல நாடுகளில் இப்படியாக போர்த்துகீசர்கள் களவெடுத்தார்கள், மக்களை இம்சைப்படுத்தினார், தங்கள் மதத்துக்கு மாறாதவர்களை கொடுமைப்படுத்தினார். இலங்கையிலே கூட இந்த போர்த்துகீசர்களால் மதமாற்றம் செய்யப்பட்டவர்களை திருப்பி மதமாற்றம் செய்த பிக்குமார்களை கொண்டார்கள். அந்த வடுக்கள் களையப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு இப்பொழுது பல நாடுகளிலே இருக்கிறது. அவர்கள் படுத்திய இம்சைகளை பற்றி இந்த வேலுப்பிள்ளை என்னுடைய மகனார், பண்டிதர் வேலுப்பிள்ளையினுடைய மகனார் கனடாவிலே வெளியிட்ட அந்த நூலிலே திரிபுரர் பாபு போன்ற அந்த சகோதரர்களே ஒருவர் இந்த போர்த்துகீசர்கள் எப்படி இம்சைப்படுத்தி கோணேஸ்வரர் கோயிலை அழிக்க எடுக்க முயற்சி, அந்த சிலைகளை உடைத்து அதை வேதக்கோயிலாக மாற்ற எடுத்த முயற்சிகள் பலவற்றையும் அவர் அந்த நூலிலே பெரியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே தான் பல இடங்களிலே மூடி மறைக்கப்பட்டு தொடாமல் ஒதுக்கப்பட்டிருந்த பல உண்மைகள் வெளியாகி கொண்டு வருகின்றன. அப்படி இருக்கின்ற இந்த வகையிலே நான் ஒரு சில கருப்பின மக்களை டொரண்டோவிலே சந்தித்தேன். அவள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இறக்குமதி கலாச்சாரத்துக்குள்ளே விழுந்து விட்டோம், இறக்குமதி மொழியை பேசுகிறோம், இறக்குமதி மதத்தை வழிபட வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் அடி உள்ளத்திலே எங்களுடைய கருப்பின மக்களுடைய பூர்வீக நம்பிக்கை அசையாமல் இருக்கிறது என்று ஒரு சிலர், அவர்கள் எல்லா கருப்பின மக்களுக்கும் பிரதிநிதி என்று சொல்லிக்கொள்ள முடியாது, நிலைப்பாட்டிலே இருப்பதையும் இன்னொரு பக்கத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஆக இருக்கின்றது ஆகும். சரி, இப்படியாக இருக்கின்ற போது இஸ்ரேல் நாட்டினுடைய உளவுத்துறை தலைவர் அவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1200 ஜூதர்கள் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளினாலே கொல்லப்பட்ட விடயத்திலே முன்கூட்டியே அதனை அறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அது உளவுத்துறையிலே உள்ள ஒரு பலவீனமா? இதே மாதிரி 2001 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அமெரிக்காவிலே ஏற்பட்ட அனர்த்தங்கள், 2 விமானங்களே வந்து தாக்கிய அனர்த்தங்கள் ஏன் அமெரிக்காவினுடைய உளவு புலனாய்வுத்துறை குறிப்பிடவில்லை என்ற ஒரு கேள்வி. இன்னொரு புறத்திலே அந்த துறை சொல்லுகிறது, நாங்கள் அதை குறிப்பிட்டிருந்தோம் ஒரு வகையாக, ஆனால் அந்த அரசியல் தலைவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை என்று மாறி மாறி கதைக்கிறார்கள். ஆகவே தான் இப்படியான சம்பவங்கள் நடைபெறுகிற போது அவர்களுடைய உளவுத்துறைக்கு தெரியாமல் அது இடம்பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யாவிலே அண்மையிலே ஏற்பட்ட சில இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய தாக்குதல் சம்பந்தமாக ஈரானும் அமெரிக்காவும் முன்கூட்டியே அறிந்திருந்தது. அது ரஷ்யாவை எச்சரித்திருந்தது. ஆனால் ரஷ்யா அதற்கு எடுத்த நடவடிக்கைகள் போதாமல் இருந்திருக்கிறது. ஆகவே தான் இங்கே என்ன நடக்கிறது என்பது பரம ரகசியம் என்று அல்ல, அதை அறிந்து கொள்ளுகிறார்கள். உதாரணமாகத்தான் எங்களுடைய டொரண்டோவிலே டொரண்டோ 18 என்று சொல்லி 17 தீவிரவாதிகள் ஒரு குளிர்காலத்திலே டொரண்டோ நகரத்தை சற்று தள்ளி போய் பலவிதமான ஆயுதங்களை தயாரித்து எங்களுடைய டொரண்டோவினுடைய நிதி மையமல்ல, கனடாவினுடைய நிதி மையமாக இருக்கின்ற பேஸ்ட்ரீட்டில் உள்ள
கட்டிடங்களை குண்டு வைத்து தகர்த்தி பொருளாதாரத்திலே பெரலைஸ் பண்ணப்பட்டு இராணுவ முகாங்கள் சிலவற்றையும் தாக்கி கொன்று ஒட்டாவாவையும் தாக்கிற சில திட்டங்கள் போட்டு செயல்பட்டு கொண்டு வந்தார். நல்ல காலம் கனடாவினுடைய